சங்கராம்சபூம சங்கராரியபீட சத்குருன் சுத்த சத்வ பாசுரான் சுவர்த்மநீத பூசுரான் சர்வ பூத சௌக்யதான் க்ஷமாகரான்யதீஸ்வரா. ப்ரஹ்மேதி சேஷு பதமத்ரஹி லக்ஷ்யமேகம் சேஷானி லக்ஷண சமர்ப்பணம் அஸ்ய புஜுஹு லக்ஷ்யார்ப்பணேன சஹ லக்ஷணவாதி சர்வம் சங்கச்சதி எருணபதம் த்ரயவாதிமேவ. இங்கு சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, பிரம்மேதி சேஷிபதம் அத்தகி லட்சியமேகம் அத்தியஞான அனந்தம் பிரம்மா என்ற தைத்திரிய வாக்கியத்தில் பிரம்மேதி சேஷிபதம் லட்சியத்தை சொல்லக்கூடிய பதம் பிரம்மபதம். பிரம்மா என்றது லட்சியம், இது லட்சணம். அத்தியஞான அனந்தம் பிரம்மா என்றது சொரூப லட்சணம். எதிரோட லட்சணம்னா பிரம்மத்தினுடைய லட்சணம். அதனால பிரம்மா என்றது சேஷி பதம், லட்சியவாதி பதம். சேஷி பதம் லட்சியத்தை சொல்லக்கூடிய பதம் பிரம்ம பதம். அத்தகைய லட்சியம் ஏகம், இங்க என்ன வித்தியாசம் இருக்குன்னா ஒரே ஒரு லட்சியம் தான் இருக்கு இந்த லட்சணத்துக்கு. இப்ப கந்தவதி இப்ப திடீர்னு லட்சணம் சொல்லுவோம், இந்த லட்சணத்தினுடைய லட்சியம் என்ன? அத்தனை பிரதிநிதியும் லட்சியம். எத்தனை பிரதிநிதி இருக்குன்னு கேட்டா சொல்ல முடியாது, அசங்கிய லட்சியங்கள் இருக்கு. ஆனால் சத்தியஞான அனந்தம் பிரம்மா என்ற லட்சணத்தினுடைய லட்சியம் ஒரே ஒரு பிரம்மம். அதனால லட்சியம் ஏகம். சேஷானி லட்சண சமர்ப்பணம் அத்திய குரு சேஷானி பதானி, மூணு பதங்கள் சத்தியம் ஞானம் அனந்தம் என்ற மூணு பதங்கள் லட்சண சமர்ப்பணம் புரியுகு. அந்த மூணு பதங்களையும் சேர்த்துண்ட அந்த லட்சணத்தை புரிஞ்சுக்க வேண்டியது, லட்சணத்தை சமர்ப்பணம் பண்றது. லட்சியார்ப்பணைங்கிறத லட்சணவாதி சர்வம் சங்கச்சது. இந்த மாதிரி இருக்கும்பொழுது அந்த ஒவ்வொரு பதமும் அந்த லட்சியத்தை பத்தி லட்சியத்தை பிரித்து காமிக்கிறதுக்கு, லட்சியத்தை புரிய வைக்கிறதுக்காக லட்சணம் சொல்றது. அப்ப அந்த லட்சணவாதி பதங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரே ஒரு லட்சியத்தை காமிக்கிறதுக்காக நிற்கிறது. லட்சியார்ப்பணேன சக லட்சணவாதி சர்வம் சங்கச்சதே அருணபதம் த்ரயவாதிமேவம். சங்கச்சதுன்னா அங்கே அன்வயிக்கிறது தான் அர்த்தம். அதுக்கு உதாரணம் அருணவா அருணபதம் த்ரயவாதினா இவா. இது வந்து ஒரு மீமாம்சா திருஷ்டாந்தம். அருணையா பிங்காட்சியா ஏகஹாயன்யா சோமம் கிரீணாதி ஒரு வாக்கியம் இருக்கு. இது என்ன கேட்டா, ஜோதிஷோம யாகத்துல சோமயாகத்துல என்ன திரவியம்? சோமலத்தை. சோமலத்தை சொல்லக்கூடாது, சோம ரசம். சோமல ரசம் சோமலதையிலிருந்து வெளியிருக்கு, எக்ஸ்ட்ராக்ட் பண்றது. அப்படி சோமலதை இருக்கு. அப்ப சோமலத்தை தான் பிரகிருதி திரவியம் சொல்றது சோமலதை. இது எப்படி கிடைக்கிறதுனா, அது சோமலதை அப்படி இப்படி சம்பாதிக்கிறது இல்லை, அது வந்து ஒரு சோம கிரயணம். அது வாங்கிக்கிறது அது ஒரு அதுக்கு கர்மாவுக்கு ஒரு அங்கம். அப்போ சோமலத்தையே ஒரு வண்டியில வச்சு அப்படி யாகசாலையில கொண்டு வந்த அத சோமக்கிரயணம் ஒரு இது அது ரிச்சுவலா இருக்கு. அது அப்படியே பண்ணணும். அது நடக்கிற இடத்துல இருக்கிற இந்த விஷயம் அருணையா பிங்காட்சியா ஏகஹாயனியா சோமம் கிரீணாதி. ஒரு சின்ன ஒரு பசுமாட கொடுத்துட்டு அந்த சோமத்தை கிரயணம் பண்ணிக்கணும், வாங்கிக்கணும். அந்த பசுமாடு எப்படி இருக்கிறதுனா அருணையா திங்காட்சியா ஏகஹாயன்யா கவா சோமம் கிரீணாதி. மூணு விசேஷங்கள் இருக்கு. எப்பேற்பட்ட கௌஹுனா அருணையா, அருணையா இருக்கணும், சிவப்பா இருக்கணும். திங்காட்சியா, திங்கே அக்ஷினி எத்தியாக சா திங்காட்சி. திங்கம்னா ஒரு அந்த மாதிரி ஒரு கலர், கொஞ்சம் ஒரு டிம்மா இருக்கிற கலர் மாதிரி இருக்கு, மஞ்சள் கலரா. அப்பேற்பட்ட கண்ணோட உடைய. அப்புறம் ஏகஹாயன்யா, ஏகம் ஹாயனம் வயசு, ஒன் இயர் ஓல்டு. அந்த மாதிரி ஒரு பசுமாடா இருக்கணும்னு சொல்லக்கூடிய வாக்கியம் இது. அருணையா பிங்காட்சியா ஏகஹாயன்யா கவா சோமம் கிரீணாதி. மொத்தமா பார்த்தா இந்த வாக்கியம் என்ன விதிக்கிறது, இந்த வாக்கியத்தினால விதிக்கப்படுறது என்னன்னு கேட்டா சோமக்கிரயணம்.
சோமம் கிரீனாதி, இதுதான் முக்கியமான விஷயம். கதம் கிரீனாதி, கவா கிரீனாதி, ஒரு கோவை கொடுத்துட்டு சோமத்தை கயணம் பண்ணணும். எப்பேற்பட்ட கௌஹு, அருணயா, பிங்காட்சியா, ஏகஹாரண்யா. இப்ப இந்த மூணு வார்த்தைகள் இருக்கு இல்லையா, அருணயா, பிங்காட்சியா, ஏகஹாரண்யா, இந்த மூணு வார்த்தைகளும் அந்த முதலில் டெக்னிக்கலா சொல்லும்போது சௌகரியமா சொல்லலாம், சாதாரண வார்த்தையை சொல்றதுதான் கஷ்டம், பாவனையில் அன்வைக்கிறது அப்படின்லாம் இருக்கு. ஆமா, அது மூணும் சேர்ந்துட்டு அருணையா கிரீனாதி, பிங்காட்சியா கிரீனாதி, ஏகஹாயன்யா கிரீனாதி, கவா கிரீனாதி அப்படி இருக்கும். ஆனா தனித்தனி கிரயணமா அப்படி கிடையாது. யா அருணா தா ஏகஹாயினி, அருணை சொல்றது எதையோ அதுதான் ஏகஹாயினு சொல்றது, அதுதான் பிங்காட்சின்னு சொல்றது. அதெல்லாம் சார்த்திக போதம் சொல்லும் மீமாம்சா சம்பிரதாயத்துல. முதல் வந்து எல்லாமே கிரியையோட அன்வைக்கு, அதுக்கப்புறம் இந்த இருக்கிற விசேஷங்கள் எல்லாம் பரஸ்பரம் அன்வைக்காது, முதல் முதல் விசேஷங்கள் அன்வைக்காது. விசேஷணங்கள், விசேஷங்களுக்கு பரஸ்பர சம்பந்தம் அப்புறம்தான் தெரியும். இப்போ ஒரு உதாரணம் சொல்றேன், லௌகிக வாக்கியமா சொல்லும்போது மயா பத்யாம் கிரகம் மார்க்கேன யானேன கச்சாமி, மயா கச்சாமி சொல்லக்கூடாது, அகம் கச்சாமி, அகம் பத்யாம் அனேன மார்க்கேன கிரகம் கச்சாமி, இது ஒரு வாக்கியம் வச்சுக்கோங்க. நான் இந்த வழியால காலால என்னுடைய கிரகத்துல போயிருக்கேன் போகிறேன் சொல்லும்பொழுது, இது ஒவ்வொரு காரகங்கள் அகம் கச்சாமி, எல்லாத்துக்கும் கச்சாமியோட கிரியோட தான் சம்பந்தம். கச்சாமி யார், அகம், அகம் கச்சாமி, கதம் கச்சாமி, பத்யாம் கச்சாமி, கேன மார்க்கேன கச்சாமி, அனேன மார்க்கேன கச்சாமி, புத்திர கச்சாமி, கிரகம் கச்சாமி, இவ பிறந்த கிரகம் கச்சாமி, பத்யாம் கச்சாமி, அகம் கச்சாமி, மார்க்கேன கச்சாமி, எல்லாமே கச்சாமியோட சம்பந்தம். அகம் பத்யாம் அண்ணன் கிடையாது, அகம் பத்யாம், அகம் கிரகம் அப்படி அண்ணன் இல்லை, பத்யாம் கிரகம், மார்க்கேன கிரகம் அப்படி அண்ணன் கிடையாது. ஆனால் இப்போ அகம் கிரகம் கச்சாமின்னு சொல்லும்பொழுது என்னுடைய கிரகம், என்னுடைய கிரகமா இன்னொருத்தருடைய கிரகமா உங்களுக்கு சந்தேகம் வருதா? நார்மலா சந்தேகம் வருதா? வருதுல்ல. அகம் கிரகம் கச்சாமி, கத்திய கிரகம் யாருடைய வீடு அப்படி கேட்க கேள்வியே இல்லை. ஏன்னா அகம் கிரகம் கச்சாமின்னா நான் விசேஷமா ஒண்ணும் சொல்லலைன்னா என்னுடைய கிரகம் தான். அப்ப அகம் என்ற வார்த்தைக்கும் கிரகம் என்ற வார்த்தைக்கும் சம்பந்தம் தெரியுது, ஆனா அது முதல் தெரியறது இல்லை, இதெல்லாம் வழியே பின்னாடி பின்னாடி தெரியறது. இதுக்கெல்லாம் சாட்சா பரஸ்பராமையும் கிடையாது, இந்த வார்த்தைகளுக்கு சாட்சா பரஸ்பராமையும் கிடையாது, எல்லாமே அந்த கிரகணத்தோடு சம்பந்தப்பட்டது. அகம் கச்சாமி, கிரகம் கச்சாமி, ஆனால் அகம் மம கிரகம், அகம் மம பாதாபியாம், இன்னொருத்தருடைய காலால போறது இல்லையே, மம பாதாபியம் தெரியல. ஆனால் இந்த விசேஷணங்களுக்கு பரஸ்பர சம்பந்தம் முதல் முதல் தெரியறதில்லை, அதெல்லாம் அப்புறம்தான் தெரியறது. இப்படி ஒரு ஸ்திதி இருக்கு. எல்லாவும் எல்லா வார்த்தைகளும் முதல் அந்த கமனத்தோட சம்பந்தப்பட்டிருக்கு. அந்த மாதிரி இங்கேயும் அருணையா பிங்காட்சியா ஏகஹாயன்யா கிரீனாதி, அருணையா கிரீனாதி, பிங்காட்சியா கிரீனாதி, ஏகஹாயன்யா கிரீனாதி, அந்த கிரீனாதி என்ற கிரீனோடு தான் எல்லாமே சம்பந்தப்பட்டது. அப்புறம் அருணைதான் பிங்காட்சி, அருணை எதை சொல்லப்பட்டதோ அதுதான் பிங்காட்சின்னு வார்த்தையினாலும் சொல்லப்பட்டிருக்கு. அபேதான்மயான் சொல்லுவோம், விசேஷணங்களுக்கு பரஸ்பரம் அபேதான்மயத்தும் ஆர்த்திகோ கோச்சியா இப்படி எழுதுவோம். அதுக்கு அர்த்தம் என்னன்னா விசேஷணங்களுக்கு பரஸ்பராமயம் முதல் தெரியறதில்லை, எல்லாம் வழியா பின்னாடி தெரியும் என்று சொல்ல எப்படி மீமாம்சகால் நிர்ணயம் பண்றாரோ அந்த மாதிரி இங்கேயும் சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா, எது சத்தியம் ததேவ ஞானம் அப்படி அண்ணன் இல்லை, சத்தியம் பிரம்மா, ஞானம் பிரம்மா, அனந்தம் பிரம்மா அப்படிதானே. இப்போ இந்த மூணு வார்த்தையும் பிரம்மத்தோடு தான் சம்பந்தப்படுறது, ஏன்னா பிரம்மம் ஒரே ஒரு லட்சியம். லட்சணம் என்ன கேட்டா தனித்தனி லட்சணம் இல்லை, சத்தியம் ஒரு லட்சணம், ஞானம் ஒரு லட்சணம் அப்படி இல்லை, இது மூணு சேர்ந்ததுதான் லட்சணம். ஆனால் மூணு வார்த்தையும் முதல் முதல் சேர்றதில்லை,
அருணையா பிங்காட்சி, அருணையா பிங்காட்சி அப்படின்ற அண்ணனும் இல்லை, அருணையா பிங்காட்சிதான் அண்ணன் என்று சொல்ல அந்த மாதிரி இங்கேயும் சத்தியம் பிரம்மா, ஞானம் பிரம்மா, அனந்தம் பிரம்மான் முதல் பிரம்மத்தோடு அன்வைக்கிறது. அதுக்கப்புறம் அப்படி ஒரு லட்சணம் கிடைக்கும் பொழுது பின்னாடி அவளுக்கு அந்த சாப்தபோதம் வந்த அப்புறம், இந்த வெர்பல் காம்பினேஷன் சொல்றது இல்லையா, அது வந்த அப்புறம் எதேவ சத்தியம் சதேவ ஞானம், எதேவ எந்த ஒரு வஸ்துவே சத்தியம்னு சொல்லப்பட்டதோ அந்த வஸ்துதான் ஞானம்னு சொல்லப்பட்டிருக்கு, அந்த வஸ்துதான் அனந்தம்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படி தெரியும் பொழுது சத்தியத்தும் ஞானத்தும் அனந்தத்தும் இது மூணும் சேர்ந்து இந்த ஏதோ ஒரு குறிப்பிட்ட வஸ்துவை காமிக்கிறது, அதுதான் பிரம்மஸ்வரூபம். அப்படி தெரியாது இந்த மாதிரி அது இதோட சம்பந்தப்படுத்தி சொல்லணும். வந்துருக்கு பங்கச்சதே அருணபதன் கயவாசினேவா பருவம் லக்ஷ்யார்ப்பணேன சக லட்சணவாசி சர்வம் சங்கச்சதே. லட்சியார்ப்பகம் லட்சியத்தை அர்ப்பணம் பண்ணக்கூடிய பதம், என்ன பதம், பிரம்மா என்ற பதம். அந்த பதத்தோட லட்சணவாசி சர்வம் சங்கச்சதே, லட்சணத்தை சொல்லக்கூடிய சத்தியம் என்ற பதமும் ஞானம் என்ற பதமும் அனந்தம் என்ற பதமும் அந்த லட்சியவாதக பதத்தோட முதல் முதல் அன்வைக்கிறது. இப்படி கிரயவாசினா இவா அருணையா பிங்காட்சியா ஏகஹாயன்யா சோமம் கிரீனாதி என்ற வாக்கியத்துல எப்படி அருணா பதவும் ஏகஹாயினி பதவும் பிங்காட்சி பதவும் கிரீனாதி என்ற தாதுவோட சம்பந்தப்படுறதோ அப்படி அதுக்கு அடுத்த சோமம் வரணும். பிருஷ்டா பரஸ்பர யுஜா பிரதிபத்தி ரேஷாம். பிருஷ்டா பிருஷ்டன்ன பின்னாடி அர்த்தம், முகமிவ முக்கியம், பிருஷ்டமிவ பிருஷ்ட கிருஷ்டியம் அர்த்தம் சொல்றதில்லை, கிருஷ்டியம் இருக்கு அது வேற அர்த்தம். ஜகன்யம் ஜகனம் இவ ஜகன்யம் முக்கியம் வார்த்தை இருக்கு இல்லையா, அதனுடைய ஆப்போசிட் வேர்டு ஜகன்யம். கிருஷ்டியன்னு கூட சொல்லலாம், ஆனா அந்த நார்மலா யூஸ் பண்றது இல்லை, யூஸ் பண்ற வார்த்தை வந்து ஜகன்யம். அது எப்படி வந்தது, ஜகனம் இவ ஜகன்யம், ஜகனம்னா கிருஷ்டவாதம், இதுதான் ஜகனம். அது முதல் தெரியறது இல்லையே, முதல் என்ன தெரியறது, ஒருத்தர் வரும்பொழுது முகம் தான் தெரியுது, மூஞ்சி தெரியுது, அதனால முதல் தெரியறதுனால அது முகம் இவ முக்கியம், முதல் தெரியறதுன்னு அர்த்தம். முகம் இவா முகத்தே மாதிரி, முகம் எப்படி முதல் தெரியறதோ பிரதானமா இருக்கோ அதனால அது முக்கியம், முகத்தே மாதிரி எது முதல் தெரியறதோ அது முக்கியம். முதல் தெரியாட்டா கூட பின்னாடி இருக்கு, அப்புறம் தெரியுது, அது என்ன, ஜகனம் ஜகன் ஜகனம் இவ ஜகன்யம் பிருஷ்டம் இவ பிருஷ்யம் சொல்லலாம், சொன்னா தப்பு இல்லைனா யூஸ் பண்றது. பிருஷ்டா பரஸ்பர யுஜா பிரதிபத்தி ரேஷாம், ஏஷாம் பரஸ்பரான்வயபூர்வகம் லட்சண ஜானம் பாருங்க, சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா என்ற லட்சண வாக்கியத்திலிருந்து வாக்கியத்தினால சொல்லப்பட்டிருக்கக்கூடிய லட்சணம் என்னன்னு கேட்டால் சத்தியம் ஒரு லட்சணம், ஞானம் ஒரு லட்சணம், அனந்தம் ஒரு லட்சணம் சொல்றதில்லை. அப்புறம் என்ன லட்சணம், சத்தியத்தே சரி ஞானத்தே சரி அனந்தத்துவம் அப்படி சொல்லணும். லட்சணம் சொல்லும்பொழுது சத்தியமாவும் ஞானமாவும் அனந்தமாவும் இருக்கக்கூடியது மூணும் சேர்ந்த ஒரு லட்சணம். மூணு எப்படி சேர்றது, பரஸ்பராந்தயம் இல்லையே கேள்வி, அதுக்கு தான் பதில் சொல்றது. நீங்க கேட்கறது வாஸ்தவம் தான், முதல் முதல் பரஸ்பராந்தயம் இல்லை, சத்தியம் ஞானம் அப்படி என்ன இல்லை, சத்தியம் பிரம்மா தான் அன்னயம், சத்தியம் ஞானம் அன்னயம் கிடையாது. ஆனால் இதெல்லாம் பிருஷ்டதாக தெரியறது, பின்னாடி பின்னாடி தெரியறது, சாப்தபோதம் வந்த அப்புறம் எதேவ சத்தியம் ததேவ ஞானம் அப்படி தெரியறது. யா ஏவ அருணா சா ஏவ ஏகஹாயினி என்றது என்ற பரஸ்பராந்தயம் தெரியறது மாதிரி இங்கேயும் தெரியறது. அதனால பிருஷ்டா பரஸ்பர யுஜா பிரதிபத்தி, பிரதிபத்தினா அறிவு ஞானம், பரஸ்பரான்வயன ஞானம் எப்படி, பிருஷ்டா முதல் முதல் இல்லை, இந்த மூணு விசேஷங்களுக்கும் பரஸ்பரம் அன்வயம் பின்னாடி தெரியுது. பிருஷ்டா பரஸ்பர யுஜா, பரஸ்பர யுஜான பரஸ்பர யோகம், யுஜா என்ற வார்த்தைக்கு யோகம் அர்த்தம், அப்படிலாம் இருக்கு. விதா பேதா முதா மோதா அப்படி இருக்கு, ஸ்ரீலிங்க சப்தங்கள். பரஸ்பர யுஜான பரஸ்பர யோகம், பரஸ்பர அன்வயம் அர்த்தம், பரஸ்பரான்வயபூர்வகமான பிரதிபத்தி பிருஷ்டா பவதி ஏஷாம்
ஏவம் விதத்துவம் உபபாதயிதும் சமர்த்தா லட்சிய தசிய மகத கிரயவத்துவத்திய சர்வசிய காரக பதசிய பரஸ்பரேன. காரகங்களுக்கு பரஸ்பரான்வயம் இல்லை. காரகம் என்ன என்ன ஸ்திரீயோடு அன்வயிக்கிறது தான் காரகம். ஆமா, கர்த்தா கர்மா கரணம் சம்பிரதானம் அபாதானம் அதிகரணம் இப்படி ஆறு காரகங்கள். இதெல்லாம் கிரியோடு தான் அன்வயிக்கும். அதுக்கெல்லாம் உதாரணம் சொன்னேன், பத்யாம் கச்சதி பத்யாம் கிரகம் அப்படி அன்வயம் இல்லை. என்ன அர்த்தம் பத்யாம் கிரகம்? அன்வயிக்காது. காலால வீடு என்ன அர்த்தம் போதும் இருக்கா? காலால வீடு தானே கிடைக்கிறது பத்யாம் கிரகம். காலால என்ன வீடு சம்பந்தமே இல்லை. பத்யாம் கச்சதி கிரகம். அப்ப காலால நடந்து போறது எங்கேயோ அது கிரகம். அப்படி சொல்லும்பொழுது கிரகத்து கச்சதி என்ற கிரிய நடுவில் வந்து சேர்ந்தால் அந்த கிரிய மூலமா இதுக்கெல்லாம் அன்னயம் இல்லை, நேரடியா அன்னயம் இல்லை. அதுக்கு லட்சணமே அது. காரகம்னா கிரியான்வயி காரகம், கிரியையோடுதான் அன்வயிக்கும். இதுதான் காரகம். காரகங்களுக்கு பரஸ்பரான்வயம் இல்லை, முதல் முதல் கிடையாது. அதுதான் சொல்றது சர்வசிய காரக பதசிய பரஸ்பரேன அன்வய பிருஷ்டதத்யா லட்சிய தசிய மகதா ஏவம் விதத்துவம் உபபாதயிதும் சமர்த்தா பிரதிபத்தி ஏஷாம் பரஸ்பரயுஜா பிரத்யாதிபதானாம் பிரதமம் பிரம்மபதேன பிரத்யேகம் அன்விதானாம் பிருஷ்டா பச்சாத்யா பரஸ்பரயுஜா பிரதிபத்தி மிதா ஏகலட்சம் பரிவசாயத்தின சாமானாதிகரணியன பிரதீதி சா தசிய லட்சிய மகதோ பிரம்மணா ஏவம் விதத்துவம் பிரதீதி. முதல் அங்க முடிக்கணும். பிரதிபத்தி ஏஷாம் பிரம்மணா ஏவம் விதத்துவம் உபபாதை பிரம்மணா லட்சிய மகதா தசிய லட்சிய பிரம்மணா ஏவம் விதத்துவம் உபபாதயிதும் சமர்த்தா. பிரம்ம ஏவம் விதம் இப்பேற்பட்டது, எப்பேற்பட்டது? சத்தியமும் ஞானமும் அனந்தமுமா இருக்கக்கூடியது. இந்த மாதிரி ஒரு ஞானம் நமக்கு ஏற்படணும். அந்த ஞானம் ஏற்படுத்துறதுக்கு சத்தியம் ஞானம் அனந்தம் என்ற மூணு விசேஷங்கள் பரஸ்பரம் அன்வயிக்கணும். அந்த அன்வயம் முதல் வருதில்லை, ஆனா பிருஷ்டதா வருது, பின்னாடி வருது. லட்சிய தசிய மகதா. ஆனால் அந்த பரஸ்பர யுஜா இருக்க பரஸ்பர அன்வயம் கதம் சார் கிரயவஸ்துவ சார் அருணையா பிங்காட்சியா ஏகஹாரியா சோமம் கிரீனாதி என்ற இடத்துல எப்படி மீமாம்சகர் சொல்றாரோ அந்த மாதிரி இங்கேயும் சொல்லணும். கிரயவஸ்துவர் சார் சர்வசிய காரக பதசிய பரஸ்பரேனா காரகானாம் பரஸ்பராந்தயம் எப்படி சொல்லணும்? முதல் முதல் சொல்ல முடியாது, பிருஷ்டதா பின்னாடி சொல்ல முடியும். முதல் சொல்ல முடியாது, பின்னாடி சொல்ல முடியும். அப்படிதான் அருணையா பிங்காட்சி என்ற வாக்கியத்துக்கு மீமாம்சகர் அர்த்தம் சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி இங்கேயும் சொல்ல முடியும். சத்தம் பதார்த்த விஷயம் நய ஏஷயோ நய ஏவ யோஜ்யா நய ஏஷ யோஜ்யா ஏஷா இருக்கா ஏவா இருக்கா நவ ஏஷ நய ஏஷ யோஜ்யா அத்தியாதி வஸ்து நதத்ரவி விசேஷ கல்பம் அத்தியாதி சப்த விஷயா சபலா பதார்த்த பாகேஷு லாட்சணிக விற்பிரதீக துல்யா சத்தம் பதார்த்த விஷயோ நய ஏஷ நய ஏஷ யோஜ்யா ஏவம் சத்யாதிபதானாம் அன்வய பிரகாரம் உபவாத்திய தேஷாம் அர்த்தபேதா அகண்டைதரச பிரம்மஸ்வரூப பரிவசாயித்வம் கதம் இத்தியபேட்சாயாம் தத்துவமசியாதி வாக்கியா நிர்ணய நியாயம் அத்த அபதிஷதி அத்வா தத்துவம் பதார்த்த விஷயோ யஹ நய சஹ அத்தாபி யோக்கியா. இப்ப தத்துவமசி வாக்கியத்திலிருந்து அந்த அகண்ட வஸ்துவே எப்படி கிடைச்சதுன்னு கேட்டா அதை பற்றி விசேஷமா எல்லாம் சொல்லியாச்சு. கிரக கிரக லட்சணம் எப்படி இருக்கிறது, எப்படி அன்வயிக்கிறது, அதுக்கப்புறம் சொரூப சைதன்யத்தினுடைய உபஸ்திரி எப்படி வர்றது, அதுக்கப்புறம் அகண்ட சாப்தபோதம் எப்படி வர்றது, எல்லாமே ஏற்கனவே சொல்லியாச்சு. அங்க சொன்ன விஷயம் அப்படியே இங்கேயும் கொண்டு வரணும். எங்கே சத்தியஞான அனந்தம் பிரம்மா என்ற வாக்கியத்திலும் கொண்டு வரணும். இதுவும் வந்து இந்த வாக்கியமும் சத்துமசி வாக்கியத்தை மாதிரி அகண்ட பிரம்மஸ்வரூபத்தை காமிக்கக்கூடிய வாக்கியம். ஆனால் இது அகண்டார்த்த வாக்கியம் இல்லை, இல்லை மகா வாக்கியம் இல்லை, அகண்டார்த்த வாக்கியம் தான். ஆனால் மகா வாக்கியம் இல்லை. என்ன காரணம் தெரியுமா? மகா வாக்கியம் மகா வாக்கியம் எதை சொல்றது? ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை சொல்லக்கூடிய வாக்கியம் மகா வாக்கியம்னு பேர். அகண்டார்த்த வாக்கியம் சொல்லலாம். அகண்டார்த்த வாக்கியம்னால்
நிர்விகல்பகமான ஒரே வஸ்துவை பற்றி சொல்லக்கூடிய வாக்கியத்துக்கு அகண்ட அர்த்த வாக்கியம் கேட்கு. அது வந்து மகா வாக்கியமாக இருக்கணும்ன்ற கட்டாயம் இல்லை. அது பிரகிருஷ்ட பிரகாச சந்திரஹான வாக்கியம் இல்லை. இது வந்து அபேதத்தை சொல்லக்கூடிய வாக்கியம் ஒன்றும் கிடையாது. பிரகிருஷ்ட பிரகாச சந்திர அதனுடைய சுரூபத்தை மட்டுமா சொல்லக்கூடிய வாக்கியம் அகண்ட அர்த்த வாக்கியம். இந்த சுரூபத்தை மட்டுமா சொல்றது என்றது ஜீவ பிரம்ம பேதத்தை விரோதிச்சு அந்த பேத பிரதீதி பேத பிரமம் இருக்கு நமக்கு. அந்த பேத பிரமையே விரோதம் பண்ணும்படியா அது அந்த அகண்ட சுரூபத்தை போதிக்கும் போதுக்கு மகா வாக்கியம் கிடையாது. தத்துவசி என்ற வாக்கியத்துக்கு அந்த ஒரு குணம் இருக்கு. என்ன குணம்? அதுதான் நீ என்று சொல்றதுனால ஜீவ பிரம்ம பேதம் என்றது கிடையாது என்றது நமக்கு புரிய வச்சு அது அது மூலமா அகண்ட வஸ்துவே காமிக்கிற வாக்கியம் அல்ல. அது அதனால அகண்ட அர்த்த வாக்கியம், அகண்டார்த்த வாக்கியம் இல்ல மகா வாக்கியம் சொல்லுங்க. அப்ப அகண்டார்த்த வாக்கியமா இருந்தா மகா வாக்கியம் இருக்கணும் என்றது இல்ல. அகண்டா மகா வாக்கியம் எல்லாமே அகண்டார்த்த வாக்கியம் தான். ஆனா அகண்டார்த்த வாக்கியம் எல்லாம் மகா வாக்கியம் கிடையாது. உதாரணார்த்தம் இந்த சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா என்ற வாக்கியம் அகண்டார்த்த வாக்கியம், ஆனா மகா வாக்கியம் இல்லை. ஏன்னா ஜீவனும் பிரம்மமும் ஒன்னா இல்லையா கேட்டா அந்த அந்த வாக்கியம் ஒண்ணும் சொல்லலாம். பிரம்மம் எப்படி இது காமிக்கிறதா இல்ல இல்ல ஞான சப்தத்தினால அங்க ஜீவன் ஐக்கியத்தை சொல்லக்கூடிய ஞான சப்தம் இல்ல. ஐக்கிய ஜீவன் இப்போ மகா வாக்கியமா இல்லையான்னு கேட்டா மகா வாக்கியம் சொல்றதுக்கு என்ன கிரைட்டீரியா வேணும்னா அந்த ஜீவனே ஜீவனா எடுத்து காமிக்கக்கூடிய ஒரு பதம் வார்த்தை வேணும். ஜீவஸ்வரூபத்தை அப்படியே வாக்கியார்த்தமா காமிக்கக்கூடிய ஒரு வார்த்தை ஒரு சிங்கிள் வேர்டு அதில் வேணும். அகம் பிரம்மாஸ்மி பாருங்க இந்த வாக்கியத்துல அகம் ஒரு வார்த்தை இருக்கு. அகம் என்ற வார்த்தைக்கு இந்த நான் என்ற அர்த்தம். இந்த சம்சார சம்பந்தத்தோடு இருக்கக்கூடிய நான் தானே அகம் சொல்லுவேன். ஏன்னா அகம் இதுக்கு அகம் கிடையாது. இந்த ஜடத்துக்கு அகம் என்ற ஒரு இது கிடையாது. இந்த வார்த்தை இங்கே ஒட்டாது, இங்கேதான் ஒட்டுறது. அதனால ஜீவனை ஜீவனா காமிக்கக்கூடிய ஒரு வார்த்தை இருக்கணும். ஈஸ்வரனே ஈஸ்வரனா காமிக்கக்கூடிய இன்னொரு வார்த்தையும் இருக்கணும். இது ரெண்டும் ஒரே விபக்தியில் இருக்கணும். அகம் பிரம்மா, அகம் பிரம்மா தத்துவத்தில் பாருங்க தது துவம். இங்க வந்து ரெண்டு தத்சப்தம் இருக்கு, துவம் சப்தம் இருக்கு. ஆனா தத்சப்தத்துக்கு என்ன விசேஷம்னா பின்னாடி என்ன எதெல்லாம் சொல்லியிருக்கோ அதெல்லாம் வாங்கிட்டு தான் சதுன்னு சொல்றது. சதுன்ற வார்த்தைக்கு தனி அர்த்தம் இல்லை. தனி அர்த்தம் இல்லைன்னா புத்திபக்காதிக பராமர்சகத்துவம் சொல்லுவார் சர்வநாம்னாம் புத்திபக்தித பராமர்சகத்துவம். ஏற்கனவே எது சொல்லியிருக்கோ அதுதான் சதுன்னு சொல்றது. அப்ப பின்னாடி பிரகடனத்துல என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஐகதாரம் இதம் சர்வம் தத்தம் ஆத்மா சத அப்பேற்பட்ட தத்து. அது என்ன? யார? ஈஸ்வரன் தான். அந்த தத்தத்தினால ஈஸ்வரனே அப்படியே வாங்கிறதுக்காக தத்தத்தில் இருக்கு. வாங்கிங்க தது என்ற வார்த்தையினால ஈஸ்வரன் ஈஸ்வரனா கொண்டு காமிக்கிறது. அப்புறம் ஜீவனே துவம் என்ற வார்த்தையினால காமிக்கிறது. இது ரெண்டும் தத்துவம் ஒரே சக்தியில் இருக்கு. அப்படி வந்தால் அது மகா வாக்கியம். பிரஜானம் பிரம்மா என்ற வாக்கியத்தும் அப்படிதான் இருக்கு. அந்த பிரஜானம் என்ற வார்த்தைக்கு பிரஜானம் என்ற வார்த்தை ஜீவனை காமிக்கிறது. அது வச்சுட்டு அவர் கேட்கிறார். ஏன்னா கான்சியஸ் அந்த என்ன சொல்றது இந்த இங்கிலீஷ் வார்த்தையில் இருக்கிற கஷ்டம் என்ன? கான்சியஸ்னஸ் சொல்லும்போது எனக்கு வேற ஒரு ஃபீல் வருது. இது பல வார்த்தைக்கு கரெக்டா வேறு இல்லை. அது ஒரு தர்மம் மாதிரி ஆகுது. எனக்கு தர்மி வேணும். ஆனா ஒரு தர்மம் இல்லை, ஒரு நடுவில் ஒரு இது வேணும். அது வந்து பிரஜானம்னா உண்மையா கிடைக்க வேண்டிய அர்த்தம் அந்த விருத்தியினால இது தெரிஞ்சுட்டு இருக்கக்கூடிய நான், விஷயங்களே தெரிஞ்சுட்டு இருக்கக்கூடிய நான் அந்த பிரஜான சத்தினால சொல்லப்பட்டது. சுத்த ஞானத்தை சொல்லல. அங்க வந்து பிரஜான சத்தத்துக்கு சுத்த ஞானம் என்ற அர்த்தம் இல்லை. வியாபாரிக ஞானம். ஆமா, வியாபாரிக ஞானம் தான் அங்க பிரஜான சத்தத்துக்கு அர்த்தம்.
அதனால என்ன வருதுன்னா, வியாபாரிக ஞானம் உடையவன் யார? விஜயத்தை தெரிஞ்சுட்டு இருக்கிறவன் யாருன்னா அந்த ஜீவன் கிடைக்கிறது. அதனால அந்த ஜீவனே ஜீவனால் காமிக்கிறது பிரஜானம் என்ற வார்த்தை. அப்படி காமிச்சு பிரம்மம் சொல்றது. அப்ப என்ன ஐக்கியம் கிடைக்கிறது. அதனால பேத பிரம்மம். அதனால அந்த பேத பிரமத்துக்கு விரோதியான ஒரு ஞானத்தை உண்டு பண்ணி நம்மளுடைய பேத பிரமத்தை நிவர்த்திச்சு அந்த சுரூபத்தை காமிக்கிறது. அப்படி வேத பிரம நிவர்த்தி பூர்வகம் எத் வாக்கியம் சுரூபம் பிரதர்ஷேதி, தத் வாக்கியம் மகாவாக்கியம். ஆனால் அந்த வேத பிரமத்தை நிவர்த்தி பண்றதுக்காக ஒன்றும் சொல்லல, ஆனால் அகண்ட சைதன்யத்தை காமிக்கிறது. அப்பேற்பட்ட வாக்கியம் மகா வாக்கியம் சொல்லக்கூடாது, ஆனால் அகண்டார்த்த வாக்கியம் சொல்லலாம். இங்க நம்ம சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா என்ற வார்த்தையில வாக்கியத்துல என்ன வருதுன்னா, ஜீவனும் பிரம்மமும் ஒன்னா இல்லையான்னு கேட்டா அதுக்கு பதில் இல்லை. பிரம்மம் எப்படின்னு கேட்டா அதுக்கு பதில் இல்லை. ஏன்னா இந்த வாக்கியத்தினுடைய தாற்பயம் என்னன்றது அந்த பிரகரணத்திலிருந்து புரிஞ்சுக்கணும். அந்த வாக்கியம் மட்டும் எடுத்துட்டு நம்மளால விசாரம் பண்ண முடியாது. ஒரு வாக்கியத்தினுடைய சென்ஸ் என்ன என்றது எப்படி முடிவு எடுக்கிறதுன்னா பிரகரண விசாரம் பண்ண முடியாது. அந்த கைத்தரியத்துல பிரகரணத்துல என்ன இருக்கு? பிரம்மவித ஆத்மாவதி பரம் இருக்கு. அது ஒரு ஸ்டேட்மெண்ட். பிரம்மவித பரம் ஆத்மாவதி, அதுக்கப்புறம் லட்சண வாக்கியம் பண்ணு. அப்ப பிரம்ம ஞானம் உடையவன் மோட்சத்தை அடைகிறான். இப்போ பிரம்ம ஞானம் என்றது என்ன? பிரம்ம விஷேகமான ஞானம். இப்ப நமக்கு என்ன கேள்வி இருக்கு? பிரம்மம் என்ன? கிங்கத் பிரம்மா இத்தியாகாங்காயாம் உச்சதே சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா. இப்ப ஒரு ஒரு பதில் கொடுக்கும் பொழுது அந்த பதிலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கேள்வி என்னன்ற நம்மள ஆராய்ச்சி பண்ணணும். அப்போ கிங்கத் பிரம்மா என்ற ஆகாங்கா, இதுதான் கேள்வி. குழந்தைகள் கொடுக்கறது இல்லையா, இது கொஸ்டின் எப்படி பண்ணணும்னு எழுதணும். பதில் கொடுக்குறோம். இந்த 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 பதில் கிடைக்கிற மாதிரி நீ கொஸ்டின் சென்டென்ஸ் நீ எழுதணும். அந்த மாதிரி நம்ம பதில் இருக்கு. பதிலுக்கு பின்னாடி என்ன கொஸ்டின் இருக்கு அது நம்ம யோசிச்சு அதுதான் வியாக்கியானக்காரன் பண்றேன். இக்கதா ஆகாம பின்னாடி இது பண்ணுங்க. கிரந்தகாராவும் கிரந்தகாரா மட்டும் இல்லை, ஸ்மிருதியா இருந்தாலும் ஸ்மிருதியா இருந்தாலும் ஒரு கேள்விக்கு தான் பதில் கொடுக்குறேன். அது இந்த பதில் எந்த கேள்வியோட பதிலும் நம்மளே யோசிக்கணும். அப்படி யோசிக்கும் பொழுது என்ன தெரியுது? இந்த பிரம்மா என்ற ஜிஜ்ஞாசைக்கு பதில் சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா. அதனால அது பிரம்மஸ்வரூபத்தை மட்டும் சொல்லக்கூடிய, அதனால என்ன அது மகா வாக்கியம் இல்லை, ஆனா அகண்டார்த்த வாக்கியம். அப்போ பத்தொன்பதார்த்த விஷயோ நய ஏஷ யோக்கியா சத்தியாதி வஸ்துசு நத்திர விசேஷ கல்பா. இப்போ சத்தமதி வாக்கியம் எப்படி அகண்ட சைதன்யத்தை உபதேசம் பண்றதோ, அதுக்கு எதெல்லாம் அங்க வேணுமோ, ஜஹர ஜஹர லட்சணை ஸ்வரூப ஜானம் எல்லாம் வேணும், என்னென்ன ப்ராசஸ் அங்க கொண்டு வரணுமோ அந்த ப்ராசஸ் எல்லாமே இங்கேயும் வேணும். புதுசா ஒண்ணு சொல்றதுக்கு இல்ல. அதான் சொல்ற நடத்துற விசேஷ கல்பம், இங்க விசேஷம் ஒண்ணும் இல்ல. அங்க எப்படி நீங்க ஸ்வரூப சைதன்யம் என்ற அர்த்தத்தை உபபாதனம் பண்றாரோ அந்த மாதிரி இங்கேயும் சத்தியம் என்ற வார்த்தைக்கு ஒரு வாக்கியார்த்தம் இருக்கு, ஞானம் என்ற வார்த்தைக்கு ஒரு வாக்கியார்த்தம் இருக்கு. அது என்னன்னு காமிக்கணும். அதுக்கப்புறம் ஜெகதேவ லட்சணையை கொண்டு வரணும். ஜெகதேவ லட்சணைக்கு என்ன காரணம் சொல்லணும். ஜெகதேவ லட்சணையினால சுரூப சைதன்யத்தினுடைய உபஸ்தி கொண்டு வரணும். அதுக்கப்புறம் அபேதான்யம் ஏற்படுத்தணும். அதுக்கப்புறம் சுரூப சைதன்யத்தினுடைய நிர்விகல்பக போதம் வர்றது சொல்லணும். அது அங்கே எப்படி இருக்கோ அங்கதான் அப்படிதான் இங்கே சொல்ற சத்தியம் பதார்த்த விஷயோ நய ஏஷ யோக்யா சத்தியாதி வஸ்துசு நதத்ர விசேஷ கல்பம். சத்தியாதி சப்த விஷய சபலா பதார்த்த பாகேஷு லாட்சணிக விரத்திரபீக துல்யா. இப்போ சத்தியம் என்ற வார்த்தைக்கு சுத்த பிரம்மம் அர்த்தம் இல்லை. எந்த வார்த்தையும் சக்தியினால பிரம்மத்தை பற்றி சொல்லக்கூடிய வார்த்தையே கிடையாது. எந்த வேடா இருந்தாலும் அதுக்கு வாக்கியார்த்தம் பிரம்மமா இருக்க முடியாது. வாக்கியார்த்தம் சொன்னால் அது ஏதோ ஒரு விசிஷ்டம் தான் வாக்கியார்த்தம். சத்தியத்து விசிஷ்டம்,
சத்தியம் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? சத்தியத்து விசிஷ்டம் வாக்கியம். பிரம்மம் வந்து சத்தியத்து விசிஷ்டம் இல்லை, அது சுத்தம் தானே. அந்த மாதிரி ஞானம் என்ற வார்த்தைக்கு ஞானத்து விசிஷ்டம் எல்லாம விசிஷ்டவாதியா இருக்கக்கூடிய சப்தங்கள். ஒவ்வொரு சப்தத்துக்கும் வாக்கியார்த்தம் வந்து சுத்தம் கிடையாது, விசிஷ்டம் தான். ஆனால் பிரம்மத்தினுடைய சுரூபம் விசிஷ்டம் இல்லை, லட்சியத்தினுடைய சுரூபம் சுத்தமா இருக்கு. இப்ப சுத்தமா இருக்கக்கூடிய லட்சியத்தை விசிஷ்டவாதக பதங்களால எப்படி தெரிஞ்சுக்க முடியும் கேட்டால், அதுக்குதான் சொல்றது லட்சணை தான். அத்தியாதி சப்த விஷயா சபலா, சபலம் என்ன விசிஷ்டம், சபலம் என்ற வார்த்தைக்கு விசிஷ்டம் அர்த்தம். விசிஷ்டம்னா ஒரு தர்மம் உடையதா அர்த்தம். விசிஷ்டம் என்ன சொன்ன என்ன, விசேஷணத்தோடு சேர்ந்தது விசிஷ்டம், சத்தியத்துவத்தோடு சேர்ந்தது சத்தியம். சத்தியத்துவம் என்ற தன்மை எங்க இருக்கோ அது சத்தியம். இப்ப பிரம்மத்தில் வந்து சத்தியத்துவம் என்ற ஒரு தர்மம் இருக்குன்னு சொன்னா அது நிர்தர்மகமா இல்லைன்னு சொல்ல முடியாது. பிரம்மம் நிர்தர்மகம் சொல்லது எப்படி, அதுல போய் சத்தியத்துவம் ஒரு தர்மம் இருந்தால் எப்படி முடியாது இல்லையா? ஆனால் சத்தியம் என்ற வார்த்தைக்கு வாக்கியார்த்தம் கேட்டால் சத்தியத்துவம் என்ற தன்மையோட உடையது ஏதோ அது சத்தியம், பிரம்மம் அப்படி இல்லை. அந்த மாதிரி ஞானம் என்ற வார்த்தைக்கு வாக்கியார்த்தம் என்ன, ஞானத்துவம் எங்க இருக்கோ அது ஞானம், ஞானத்துவம் எங்க இருக்கோ அது பிரம்மம் இல்லை. இப்ப பிரம்மத்தினுடைய லட்சணம் சொல்றதுக்கு வந்த பதங்கள் எல்லாமே விசிஷ்டத்தை தானே காமிக்கிறது கேட்டா வாக்கம் தான். அதனால அந்த விசிஷ்டார்த்தத்தை விட்டு லட்சணாவர்த்தியை ஆசிரியனம் பண்ணணும். தது அர்த்தபாகேஷு லாட்சணிகவர்த்தி ரீக துல்லியா, தது அர்த்தபாகேஷுன்னா வாக்கியார்த்தங்களில் அர்த்தம். தர்த்தபாகேஷு வாக்கியார்த்தபாகேஷு லாட்சணிகவர்த்தி ரீ பாகவதம் எதுக்குன்னு கேட்டால், வாக்கியார்த்தத்தை பூர்ணமா விட வேண்டியது இல்லையே, வாக்கியார்த்தத்தில் ஒரு பாகம் தானே விடணும். அதுக்கு வாக்கியார்த்த பாகேஷு தது அர்த்த பாகேஷு, ஆனா அந்த விசேஷண அம்சத்தை விடணும். இல்லைன்னா விசிஷ்டம் தான் பிரம்மஸ்வரூபம் வரும், விசிஷ்டாத்வைதத்துக்கு போயிடும். விசிஷ்டாத்வைதம் சொல்ல வரல, விசேஷண அம்சத்தை விடணும். அதுக்கு பாகத்தியாக லட்சணா, ஒரு பாகத்தை விடணும். அதுக்காக பாகே லட்சணா சீகர்த்தவியா, ஒரு பாகம் அப்படியே இருக்கட்டும், விசேஷம் அப்படியே இருக்கட்டும், தொட வேண்டாம், விசேஷணத்தை மாற்றணும். அதுக்காக பாகத்துல ஒரு பாகத்துல லட்சணம் வேண்டும். பாகேஷு லாட்சணிக விற்பி ரீக துல்லியம், தத்துவசி வாக்கியத்துல எப்படியோ அப்படிதான் இல்லை, வித்தியாசமே இல்லை. என்ன சொல்றாருன்னா ஒரு நல்லா இருக்குது, ஒரே மாதிரி மொத்தமா நான் படிக்கிறதா வாக்கி. இந்த மாதிரி பிரம்மத்தை சொல்லக்கூடிய வாக்கியங்கள் எல்லாம் கிடைக்கிற வார்த்தைகள் எல்லாத்தையும் அவர் ஒரு ரிசர்ச் பண்றார். எல்லாருக்கும் வாக்கியார்த்தம் என்ன லட்சியார்த்தம் என்ன, ஒரே ஒரே ஸ்டைல் காமிக்கிறார். ஆகாஷாது சத்யதா தாவதேகா பிரத்யனி மாத்திரே சத்யதா காசு தன்யா சத்தம் பர்க்கா சத்யதா தத்தஜானியா விற்பல் நோயம் சத்யசப்து தத்ரா புத்தே வத்தௌ ஞானதா தாவதேகா பிரத்யக் போதே ஞானதா காசு தன்யா சத்தம் பர்க்கா ஞானதா தத்ரஜானியா விற்பல் நோயம் ஞானசப்து தத்ரா புத்தே வத்தௌ தாவது ஆனந்ததா ஏகா பிரத்யன் மாத்திரே காதித ஆனந்ததா அந்யா தத்தம் பர்க்கா தத்ரஜானந்ததா அந்யா விற்பன்னோயம் தத்ரஜ ஆனந்த சப்தா ஆகாஷாது நித்யதா தாவதேகா, நித்யத்துவ விஷயத்துல அப்புறம் ஆகாஷாது சுத்ததா தாவதேகா, இந்த மாதிரி நித்யம் சத்தியம் சுத்தம் ஞானம் அனந்தம் இந்த மாதிரி பிரம்மத்தை பத்தி சொல்லும்பொழுது கிருகிருகிரு சொல்ற வார்த்தைகள் இருக்கு இல்லையா, சத்தியம் நித்ய சுத்த முத்தத்துவாவம் உடனே சொன்னோம், அனந்தம் ஆனந்தம் சத்தியம் எல்லாம் இருக்கட்டும். எந்த வார்த்தை இருந்தாலும் இதே வழியா ஒரே ஸ்டைல், அது நல்லா கிரகிக்க வேண்டிய விஷயம். சத்தியம் ஒரு வார்த்தை இருக்கு, அதனுடைய வாக்கியார்த்தம் என்ன, வாக்கியார்த்தம் என்ன கிடையாது, சத்தியத்துவம் வாக்கியார்த்தம் என்னன்றது எப்படி முடிவு எடுக்கிறது, ஒரு வார்த்தைக்கு என்ன வாக்கியார்த்தம், முதல் முதல் பரிகரிக்க வேண்டியது லோக விவகாரம். லோகத்தில் கம்யூனிகேஷன் தானே வார்த்தையினுடைய முதல் பிரயோஜனம்.
அப்போ கம்யூனிகேஷன்னா ஏதோ ஒரு உண்மத்தனுடைய கம்யூனிகேஷன் இருக்க வேண்டாம், சிஸ்ட விவகாரம். சிஸ்டால் எப்படி அந்த வார்த்தையை உபயோகப்படுத்துறாரு பாரம். இதெல்லாம் மீமாம்சாசாஸ்திரம் விசேஷமா விசாரம் பண்ணக்கூடிய விஷயம். சில வார்த்தைகளை சிஸ்டால் உபயோகப்படுத்துறதே இல்லைன்னா மற்றவர்களுடைய விவகாரத்தை பாருங்க. சிஸ்டாவுக்கு என்ன விசேஷம், மற்றவர்களுக்கு என்ன குறை கேட்டால் ஒன்றும் குறை இல்லை. இன்னொரு குறை என்ன குறைனா லேசா. சிஸ்டாகன்ற பொழுதுக்கு விபரீதம் லேசா. லேசாஸ்து விவகார மாத்திர சாதனம் மஞ்சந்தே பாஷாம். கம்யூனிகேஷன் லாங்குவேஜ் எடுத்துன்னு கேட்டால் என்னுடைய அபிப்பிராயம் உங்களை புரிய வைக்கணும், அதுக்காக ஒரு லாங்குவேஜ் அவ்வளோதான். லாங்குவேஜ் பாஷையில உபயோகம் என்னன்னா ஏதோ ஒரு அபிப்பிராயம் அப்பப்போ சொல்லிட்டு இருக்கணும், சொல்றதுக்கு ஏதோ ஒரு பாஷை வேணும், அதுக்காக பாஷை. கேவலம் விவகாரத்து சாதனம் அப்படிதான் நினைச்சுட்டு இருக்காரு யாரு, நார்மல் லேசா. லேசா நம்மளும் ஒரு திருச்சியில் மேலாம் சிறப்பையா விவகாரம் பண்ணும் போதுதான் சிஸ்டன். சிஸ்டா அப்படி இல்லை, அவன் என்ன நினைக்கிறார், ஏதோ நம்மளுடைய ஒரு அபிப்பிராயம் புரிய வைக்கிறதுக்கு ஒரு லாங்குவேஜ் அப்படி இல்லை. தர்மசாசனம் ஏகஸ்தப்தா சமயக் ஞாபகம் சுப்பிரயுக்தா சொர்க்கே யோகே காமதூ பிரகதிகள்லாம் சுற்றி இருக்கு. ஒரு வார்த்தை அதனுடைய பிரக்கிரியே தெரிஞ்சில்ல, சாதுவா அசாதுவா தெரிஞ்சில்ல, அது உபயோகப்படுத்துறதா இருந்தால் அதனால ஒரு புண்ணியம் இருக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கலாம். சில விஷயங்கள் மக்க பிரமாணத்தினால தெரிஞ்சுக்க முடியாது, பிரத்யக்ஷத்தினாலேயோ அனுமானத்தினாலேயோ தெரிஞ்சுக்க முடியாது. பிரத்யக்ஷேன ஆனித்தியால எசூபாயோ நபுத்தியதே ஏகம் விதந்தி வேதேன அஸ்மா வேதத்த வேதனா. பிரத்யக்ஷத்தினாலேயும் அனுமானத்தினாலேயும் கிரகிக்க முடியாத நிறைய விஷயங்கள் உலகத்தில் இருக்குன்னு முதல் கன்வின்ஸ் பண்ணணும். அதை எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா வேதம்னு கொண்டு வரும். இந்த வேதம் வந்து வாக்கிய ரூபமாக்க பதங்களுக்கு அர்த்தங்கள் மாறி 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 வரதா இருந்தால், இப்ப வேதத்துக்கு என்ன அர்த்தம் கேட்டால் ஒரு ஸ்ட்ரிக்ட்லி நம்மளால இப்படிதான் அர்த்தம் சொல்ல முடியாத போது இருக்க பாஷைக்கு இப்போ ஒரு அர்த்தம், கொஞ்ச காலம் கழிச்சு வேற ஒரு அர்த்தம், பின்னாடி வேற ஒரு அர்த்தம், இப்படி இருக்க முடியாது. அந்த பாஷையுடைய சப்தஸ்வரூபம், சப்தஸ்வரூபத்துக்கு கரெக்டா அது சிக்கலா இருக்கணும், பாஷையுடைய ஸ்ட்ரக்சர் சிக்கலா இருக்கணும், பாஷா பிரயோகங்கள் சிக்கலா இருக்கும். அப்படி இருந்தால்தான் நியதார்த்தகத்துவம் நம்மளால சொல்ல முடியும். இல்லைன்னா வேதத்துக்கு அந்த காலத்துல ஒரு அர்த்தம், இந்த காலத்துல வேற அர்த்தம். வேதம் விட்டு இருந்தோம் எல்லா கிரந்தங்களுக்கும் மாறி மாறி வரும், இல்லைன்னா அர்த்தம் தெரியாம போயிடும். அப்படி இருக்கக்கூடாதுன்றதுனால அந்த பாஷையில் இருக்கிற பதங்களுக்கு சாதுஸ்வரூபம் என்னன்றத பரிபாலனம் பண்ண, பரிபாலனம் பண்ணலைன்னா பதஸ்வரூபமே சொரூபத்தையே பரிபாலனம் பண்ணும், பதத்தினுடையக்கும் அர்த்தத்துக்கும் இருக்கிற சம்பந்தத்தை பரிபாலனம் பண்ணும். அதுக்காக முயற்சி பண்றவர் யாருன்னா சிஸ்டால்தான். ஏதோ ஒரு தன்னுடைய அபிப்பிராயத்தை இன்னொருத்தருக்கு தெரிவிக்கிறதுக்கு ஏதோ ஒன்று காமிக்கணும்னா அதுக்கு இப்படி கூட சொல்லலாம், வேற விதமா கூட சொல்லலாம், சொல்லாமல் கூட இப்படி காமிச்சா கூட ஏதோ அர்த்தபூர்வம் ஆயிடும். அப்போ சாது பதத்தையே உபயோகப்படுத்தணும் என்ற ஒரு நிர்பந்த புத்தி கிடையாது யாருக்கு, மற்றவர்கள். அந்த நிர்பந்த புத்தி யாருக்கு இருக்கோ அவளுடைய விவகாரத்தை தான் கவனிக்க முடியும். சந்தேகம் இருக்க முடியும், இப்படியோ அப்படியோ சந்தேகம் வந்தால் சித்த விவகாரத்தை பாருங்க. எதுக்கு சொன்னேன்னா இந்த சித்த விவகாரத்தினால பதங்களுடைய வாக்கியார்த்தத்தை கிரகிக்கணும். அவ எப்படி யூஸ் பண்றார் பதங்களை கிரகிச்சு தெரிஞ்சுட்டு பதங்களுக்கு வாக்கியார்த்தத்தை தெரிஞ்சிடும். அப்படி இருக்கும்பொழுது என்ன வருது, சத்தியம் என்ற ஒரு வார்த்தை. அதை பத்தி சொன்னால் அது இந்த ஸ்லோகத்திலிருந்து எடுத்து காமிச்சா மற்ற படி எல்லாமே அப்படிதான் ஒரே ரீதி. இப்ப சத்தியம் என்ற ஒரு வார்த்தை இருக்கு, இதுக்கு என்ன வாக்கியார்த்தம் கேட்டால் பாருங்க, சத்தியம் என்ற வார்த்தை எங்கெல்லாம் உபயோகப்படுத்துறது, எதை பார்த்தாலும் நம்ம சத்தியம் சொல்றது. சாதாரணமா லோக விவகாரத்துல எந்த வஸ்து அபாதிதம் பாதிதம் இல்லையோ அதே சத்தியம் சொல்றது. இது சத்தியம் என்ற ரெண்டு விதமா இருக்கு, ஒன்னு பேச்சில் இருக்கக்கூடிய சத்தியத்துவம், அர்த்தத்தில் இருக்கக்கூடிய சத்தியத்துவம். நிச்சயம் அப்படிதான்,
வஸ்துவில் இருக்கக்கூடிய நிச்சயார்த்தம், பேச்சில் இருக்கக்கூடிய நிச்சயார்த்தம். அவன் நிச்சயா பேசுறான், இப்பன்னா பொய் சொல்றான்னு அர்த்தம், பொய் சொல்றான்னு அர்த்தம். இது வந்து பேச்சில் இருக்கக்கூடிய நிச்சயார்த்தம். அர்த்தத்தில் இருக்கக்கூடிய நிச்சயார்த்தம்னா இப்ப சுத்தி ரஜதம் இருக்கு, சுத்தியில் ஒருத்தர் ரஜதம்ல பிரமிக்கிறார், ஒரு ஒருத்தர் சுத்தியை பார்த்து ரஜதம்ல பிரமிக்கிறார், அவன் என்ன சொல்லுவான், இதம் ரஜதம் சொல்லுவான். இப்ப இவன் சொல்றது சத்தியமா பொய்யா? ஏன்னா பொய் சொல்றத எப்ப நமக்கு நம்ம சொல்லுவோம், வேற விதமா தெரிஞ்சுட்டு வேற விதமா பேசும்போது மனசுல கபடமா உண்மையா எனக்கு தெரியும் அது ரஜதம் இல்லை, ஆனா உங்களை பிரமிப்பிக்கிறதுக்கு இதம் ரஜதம் தான் சொன்னா அது அந்த பேச்சில் பொய், அது பெய் பொய் பேசுறதுன்னு சொல்லுவோம், அந்த பேச்சு நிச்சயம். ஆனால் எனக்கே அப்படி ஒரு பிரமம் ஏற்பட்டிருக்கு, நான் எப்படி தெரிஞ்சிருக்கேனோ அப்படி பேசுறேன், அப்படி பேசும்பொழுது நான் பொய் சொல்றேன்னு சொல்ல முடியாது. அப்ப நான் எதுக்காக சொல்றேன்னா, அந்த விஷயம் நிச்சயம் ஆனா பேச்சு நிச்சயம் இல்லை. பேச்சில் இருக்கக்கூடிய நிச்சயார்த்தம் வேற, விஷயத்தில் இருக்கக்கூடிய நிச்சயார்த்தம் வேறேன்னு காமிக்கிறதுக்காக சொன்னேன். நானே ஒரு சுத்தியை இதம் ரஜதம் பிரமிச்சுண்டு, இதம் ரஜதம் உங்களுக்கு சொல்லும்போது இவன் பொய் சொல்றான்னு சொல்ல முடியாது உங்களால். ஏன்னா நான் எப்படி கிரகிச்சிருக்கேனோ அப்படி சொல்றேன், வேற விதமா தெரிஞ்சது வேற விதமா சொல்றேன். இப்போ அர்த்தம் நிச்சயா இருந்தாலும் நான் சொல்ற வார்த்தை நிச்சயம் இல்லை. ஆனால் அதனால அர்த்தத்தில் இருக்கக்கூடிய நிச்சயார்த்தம் வேற, வாக்கில் இருக்கக்கூடிய நிச்சயார்த்தம் வேற. இப்போ அர்த்தத்தில் இருக்கக்கூடிய நிச்சயத்தை பத்தி இங்க சொல்லணும். சத்தியத்தை நிச்சயத்துக்கு ஆப்போசிட் சத்தியத்தை, சத்தியம் எந்த வஸ்துவை நம்ம சத்தியம் சொல்றோம், இவையில வேண்டாம் பிரிகாரம் வேண்டாம், அபாத்தியம் அவ்வளவு அபாத்தியமா தெரியறது சத்தியம் சொல்லும். எப்படின்னா ஒரு சுத்தியில ரஜிதத்தை பார்த்துங்க, நீங்க ரஜிதம் பார்த்திருக்கேன்னு சொல்லுவேன், அங்க ரஜிதம் கிடையாது, இல்லைங்க நான் நிஜமா பார்த்திருக்கேன் சொல்றோம் இல்லையா, சத்தியமா பார்த்திருக்கேன், சத்தியமா ரஜிதத்தை பார்த்திருக்கேன், சத்தியமா, ஆமா சத்தியமா பார்த்திருக்கேன். சத்தியம் உங்களுடைய பிரமம் இருக்கட்டும், சத்தியம்னு தெரியறதுனால நீங்க சத்தியமா பார்த்திருக்கேன்னு சொல்லுங்க. அதுக்கப்புறம் போய் கிட்ட போய் பார்த்த உடனே அது பாதித்தார், ஆமா அது சத்தியம் இல்லை, அது போய் அபத்தம் அபத்தமா சொன்னேன். ஏன் அவர் பின்னாடி முன்னாடியே சத்தியம் சொல்லி சொன்னது கேட்டா, அப்பதான் சத்தியம் தான் கிரகிச்சேன், என்னால சத்தியம் சொன்னேன். ஏன் சத்தியம் கிரகிச்சது, அந்த வரைக்கும் பாதிக்கல. இந்த டைலாக்ல இருந்து என்ன தெரியறது, எந்த வரைக்கும் அது பாதிக்கலையோ அந்த வரைக்கும் சத்தியம் நம்ம சொல்றோம் இல்லையா, இதுதான் போதும். ஒரு விஷயம் நமக்கு முன்னாடி கண்ணாலையோ காதாலையோ எப்படியோ தெரியறது, அத இந்த வரைக்கும் பாதிக்கல, இந்த வரைக்கும் பாதிக்கலைன்னா சத்தியம்னு சொல்லுவோம். அதனால எழுதும் போதும் காலத்திரையா பாத்தியம் வேண்டாம், ஏன்னா லோக விவகாரம் பார்க்கணும், லோக விவகாரத்துல காலத்திரையா பாத்தியமான யோசிச்சு நம்ம சொல்ல, நம்ம தெரிஞ்ச வரைக்கும் அது அப்படிதான் இருக்கு சத்தியம், தெரிஞ்ச வரைக்கும் அப்படிதான் இருக்குன்னா சத்தியம் சத்தியம்னு சொல்லுவோம். அதனால இந்த வியாபகாரிக பிரபஞ்சத்தையும் நம்ம சத்தியம்னு சொல்லுவோம் இல்லையா, ஆகாஷாதோ சத்தியதா சாவதேதா, ஒரு விதமான சத்தியதை ஆகாஷ அதிகளுக்கு இருக்கு, என்ன சத்தியதை, வியாபகாரிக சத்தியதை இருக்கு, வியாபகாரிக சத்தியதை ஆபேட்சிக சத்தியதான் சொல்லலாம். ரஜத சுத்தியத்தை அபேட்சிச்சு சொப்னத்தை அபேட்சிச்சு சத்தியமா இருக்கு, என்ன காரணம், எல்லாரும் சத்தம் சத்தியம்னு தெரிஞ்சிருந்தா சொப்னத்துல நானே அந்த சொப்னம் பார்க்கும்பொழுது சத்தியம் நினைச்சேன், அவள் நான் இப்போ எனக்கே அந்த எண்ணம் போயிடுச்சு. ஆனால் ஆகாசாதி பிரபஞ்சத்தில் சத்தியம் சத்தியம் என்ற எண்ணம் நமக்கு இருக்கு, எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கு. அதனால ஆகாசாதிகளுக்கு இருக்கக்கூடிய சத்தியதை வந்து ஒரு விதமான சத்தியதை, அது என்ன ஆபேட்சிக சத்தியதை. பிரச்சனை மாத்திரே சத்தியமா காட்சி தன்யா, சுத்த பிரம்மஸ்வரூபத்தை எடுத்துட்டு பாருங்க, அதுவும் சத்தியம் சத்தியம்னு சொல்லுது, சுதியிலிருந்து தெரிஞ்சு சொல்லுது. அது எந்த விதமான சத்தியத்துவம், பாரமார்த்திக சத்தியத்துவம், பாரமார்த்திக சத்தியத்துவம் சொல்லலாம். பிரத்யே மாத்திரே சத்தியதா காட்சி தன்யா, தத் சம்பர்க்கா சத்தியதா தத்ரஜ அன்யா, அது என்ன, பிரம்மத்தை விட்டு எல்லா வஸ்துவும் எதனால சத்தியம் சத்தியம் தெரியுது, ஏன் சத்தியம் தெரியுது,
உண்மையா சத்தியமா இருக்கக்கூடிய பிரம்மத்தோட சம்பந்தப்பட்டிருக்கிறதுனால எல்லாமே சத்தியம் தெரியும் இல்லையா. அப்போ உண்மையா சத்தியமா இருக்கக்கூடிய பிரம்மஸ்வரூபத்தோட சம்பந்தப்பட்டிருக்கிறதுனால எதெல்லாம் சத்தியம் 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 தெரியறதோ அப்பேற்பட்ட சத்தியத்துவத்தை சொல்றது சத்தியம் என்ற வார்த்தை. யுத்த பிரம்மத்தில் இருக்கக்கூடிய சத்தியத்துவத்தை சொல்ல, ஏன்னா அது மட்டும் சொல்றதுன்னு சொன்னால் ஆகாசாதிகள் எப்படி சத்தியம் சொல்றது? லோகத்துல ஆகாசாதிகளும் சத்தியம் சொல்றது, பிரம்மமும் சத்தியம் சொல்றது. யோசிச்சு பார்த்தால் ஆகாசாதிகள் இருக்கிற சத்தியத்துவம் வேற விதம், பிரம்மத்தில் இருக்கிற சத்தியத்துவம் வேற விதம். இப்ப சத்தியம் என்ற வார்த்தைக்கு ரெண்டு அர்த்தமோ இதெல்லாம் இல்லை, ஒரே அர்த்தம்தான். ஒரே அர்த்தம்தான் எப்படி இது இந்த இது ஆகாசாதிகள் இருக்கிற சத்தியத்துவம் வியாவகாரிக சத்தியத்துவம், பிரம்மத்தில் இருக்கக்கூடிய சத்தியத்துவம் பாரமார்த்திக சத்தியத்துவம், இப்படி ரெண்டும் சத்தியம் சத்தியம் சொல்லும்பொழுது சத்தியம் என்ற வார்த்தைக்கு ரெண்டு விதமான சத்தியத்துவம் அர்த்தம் சொல்லலாமா? அப்படி வேண்டாம், அது வேண்டாம். ஆனா அப்படி என்ன என்ன பண்ணணும்னு கேட்டால் ஒரே ஒரு வாக்கியார்த்தம் சொல்லணும். இந்த சத்தியரூபமான பிரம்மத்தோட சம்பந்தப்பட்டு எதெல்லாம் தெரியறதோ அதில் இருக்கிற ஒரு தன்மை அதுதான் சத்தியத்துவம். அப்பேற்பட்ட சத்தியத்துவம் ஆகாஷாதிகளுக்கிட்டும் தெரியறது, இன்னும் சுத்தி இருக்காதிகளுக்கிட்டும் தெரியுது, கொஞ்சம் காலம் சத்தியமும் தெரியுது. ஆனால் அது ஆமா அது வாக்கியார்த்தம் தான் சொல்லணும். சத்தியம் நீங்க எதே பாடுறது சொல்றதுதான் சத்திய சத்தியத்தினுடைய வாக்கியார்த்தம் தான். சத்தியம் சொல்லலாம் எதனால அப்படி தெரியறதுன்னா சத்திய ஸ்வரூபத்துல அத்தியஸ்தமா இருக்கிறதுனால சத்தியம் தெரியுது. அஸ்திபாதி பிரியம் ரூபம் நாமவே ஆத்தியத்ரயம் பிரம்மரூபம், பிரம்மத்தில் சேர்ந்தவர் அந்த சத்தியஸ்வரூபமான பிரம்மத்துல அத்தியஸ்தமா இருக்கிறதுனால சத்தியம் தெரியுது. அப்போ யுத்தநாயம் சத்திய சப்தத்து கற்றா, சத்திய சப்தத்தினுடைய வாக்கியார்த்தம் என்னன்னு கேட்டால் சத்திய பிரம்மத்தோட சம்பந்தப்பட்டு தெரியக்கூடிய சத்தியத்துவம். இந்த விஷயம் இன்னும் கொஞ்சம் கிளியரா சொல்லணும், அப்புறம் சொல்லணும்.